फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சக்திவேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் சேரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இயரிங் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து இயரிங் பண்றதுக்கு எல்லோ கலர் ஃபில்லிங் பேப்பர் அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் ஃபில்லிங் பேப்பர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற ஃபில்லிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து காதோட சும்மா சின்னதா இருக்கும் அதனாலதான் इतल नम हाफ एल फाइव कुलिंग पेपर्स वे आरेंजुम येलो कुलिंग पेपरे फर्स्ट करेक्टा हाफ फोल्ड पन्नी कट पन्नी कट पन्नी काटे ना वो फाइनल आरेंजुम येलो फाइव फाइव पीसस् कट पन्नी पेपरे फोल्ड पन्नी टू पीससा कट पन्निरुक्केन इतकूडवे उंगलुक्कु இன்னொரு yellow color paper வேணும். இது எதுக்குனா அதோட சென்டர்ல ஃபோல்ட் பண்றதுக்கு. இதையும் நம்ம இப்போ half ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டோட்டலா 6 yellow color filling papers ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிருக்கோம். 5 orange color filling papers ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிருக்கோம். இத கட் பண்ணிட்டது காட்றேன். நான் வந்து ஃபைனலா கட் பண்ணிட்டேன். நான் இந்த பேப்பர்ல நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தேன். செஞ்சு வச்சிருப்பேன். அதுக்கு அப்புறமா இதுல நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு காட்றேன். நான் வந்து ஆரஞ்சு கலர் பேப்பரை வந்து அரைச்சு வந்து நான் வந்து உள்ள வந்து ரோல் பண்ணப் போறேன். yellow வந்து வெளிய வெச்சுக்க போறேன். ஒரு yellow வந்து சென்டர்ல ஃபோல்ட் பண்ண ரொட்டேட் பண்ணி வெச்சுக்க போறேன். இப்போ ரொட்டேட் பண்றதுக்கு குல்லிங் நீடில் எடுத்துக்கறேன். இந்த குல்லிங் நீடில இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். हाफ पेपरे फुला रोटेट पड़े काटे फुला रोटेट पड़ा एंडलट ग्लू अप्ले पड़को अप्ले पड़े इंमारी वेट प्स्को अदारे पड़कों उल आरेंज कलर कुलिंग रोटेट पड़को ना आरेंज कलर कुलिंग इतमी रोटेट पड़े उ काटे நல்லா ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா எண்ட்ல லைட்டா ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வெச்சி டேட்டா 2 मिनिट्स பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிரஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இத சுத்தி ஃப்ளார் செய்யிறதுக்கு வரலாம். நான் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் yellow கலர் வைக்க போறேன். இதுக்கு மேல ஆரஞ்சு கலர் வைக்க போறேன். நம்ம ரொட்டேட் பண்ண மாதிரியே இது yellow இந்த ஸ்டெம் உள்ள இருக்குிறதுக்கு ரொட்டேட் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணோம். அதுக்கு மேல வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த 5 பெடல்ஸையும் பண்ணிட்டு வந்து உங்க கிட்ட என்ன பண்ணனும் அப்படி சொல்றேன். ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இந்த லைன் மாதிரி நம்ம பண்ணதுல லைன் மாதிரி இருக்கும். இந்த லைன்ல இந்த மாதிரி வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கிடைச்சிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து காட்றேன். நான் வந்து ஃபைனலா செஞ்சு முடிச்சிட்டேன். எண்டிங்ல லைட்டா ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வெச்சு பிரஸ் பண்ணிட்டு அந்த லைன் மாதிரி இருக்கிற இடத்தை இந்த மாதிரி டைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துரும். இந்த சர்க்கிள்ல இந்த சர்க்கிள் ஃபுல்லா அந்த சைடுல லைட்டா கம் அப்ளை பண்ணனும். இந்த மாதிரி फुला अप्ले पन्नू फुला अप्ले पन्ना के अप्रमा एदाद फ्लाट सर्फेस ले इन्दु मारी वेच्चिते इन्द इदुल इन्द सेंटर ले इन्द मारी फिंगर वेच्चिते इद इन्द मारी वेच्चि नेला टाइटा प्रेस पन्नू इदे मदरी इद कूड़ा इन्नु ना 5 पेटल्स वेके पोरें நீங்க 5 க்கு பதிலா 6 கூட வெச்சுக்கலாம் இல்லனா 8 கூட வெச்சுக்கலாம். ஆனா நடுவுல இருக்க சர்க்கிள் வந்து கொஞ்சம் பிக்கா வைக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இதே மாதிரி இங்க அதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா dry ஆனதுக்கு அப்புறம் வந்து காட்றேன். நல்லா dry ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதையா ஒண்ணு புடிச்சு தூக்கி ஷேக் பண்ணாலும் கீழ விழுகாது. நல்லா dry ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்டோன் எடுத்துக்கறேன். இந்த ஸ்டோனை நம்ம இதோட சென்டர்ல இருக்குற இதல லைட்டா டாட் மாதிரி கம் வெச்சுக்கோங்க.
கம் வச்சுட்டு அதில் இந்த ஸ்டோனை இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி வச்சு கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சு எல்லாம் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொன்னையும் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நான் ரெண்டுத்தையுமே பண்ணிட்டேன். நான் வந்து இது இந்த கம்மல் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஸ்ட்ரிங்கு, இதுக்கு தமிழில் வந்து வளையம்னு சொல்லுவாங்க, கடையில் கிட்டே தருவாங்க, அதுவும் அது வந்து நான் வந்து 2 பீசஸ் எடுத்துக்கிறேன். டூ பீசஸ் எடுத்துட்டேன். இது கூட ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், சில்வர் கலர் ஸ்ட்ரிங். நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு 2 ஸ்ட்ரிங்ஸ் தேவைப்படும். அது கூடவே கட்டிங் பிளேயர் தேவைப்படும். கட்டிங் பிளேயர் தேவைப்படும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவுண்ட் ஸ்ட்ரிங் வளையத்தை இந்த கட்டிங் பிளேயர் வச்சு இந்த மாதிரி சைடாக டேர்ன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் நல்லா பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பிளைனாக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி இருந்த ரவுண்ட் ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம வந்து இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹோல்ஸில் இந்த மாதிரி விடணும், இல்லைனா இதோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணும். இன்சர்ட் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். நான் வந்து ரெண்டுத்துலேயுமே அந்த ரவுண்ட் ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கட்டிங் பிளேயர் வச்சு இந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இந்த மாதிரி வச்சுட்டு பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை கரெக்டாக சென்டரில் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்கு, நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு இதை இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வச்சு பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி திருப்பிக்கணும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஓகே, ஃபைனலாக நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸ்ட்ரிங்கை உள்ளேயும் கொண்டு போயிட்டேன், இல்லை உள்ளேயும் வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ரெஃப்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மதுரை, பை பை.